மச்சி, இந்த ஆசிட் ராஜா கிட்ட துட்டு கேட்டா இந்த ஆசிட மூஞ்சில ஊத்தி வை. கையில ஆசிட் இருக்கு, கையில ஆசிட் இருந்தா வாயில ஜர்கா இருக்கு. இப்ப ரெண்டும் இருக்கு. நான் சொல்றத நீ கேட்கலன்னா மச்சி நீ அவுட்டு. என்ன பண்ற? நான் யாருன்னு தெரியல. தெரியும் தெரியும் தெரியும். நீ ஒரு சரஸ்வதி புத்திர, பச்சது ரெண்டாம் கிளாஸா இருந்தாலும் நீ ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர். இந்த வருஷம் காலேஜ் சீட்ட எப்படி வித்து துட்டாக்கணும்னு விஸ்கி குடிச்சுக்கணும் பிளான் போட்டது தெரியும். மினிஸ்டர் மச்சி, இனிமே ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங்ல 30 சீட்டம், மெடிக்கல்ல 30 சீட்டம் எனக்கு தனியா ஒதுக்குது. எனக்கு வேண்டி உங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் எடுத்து தட்டிக்கிறேன். 30 சீட்டு கேக்குறிய? இதனை எல்கேஜி யூகேஜி சீட்டு நினைச்சிட்டியா? மனசுல எந்த கட்சியும் தெரியாது மச்சி. உன் பாட்டி எம்எல்ஏங்களுக்கு எம்எல்ஏ கோட்டான்னு கொடுக்கற, எம்பி கோட்டான்னு கொடுக்கற, அதாட்டம் எனக்கு ஆசிட் ராஜா கோட்டான்னு கொடுக்கணும். இல்லாங்காட்டி உன் உடம்பு பூரா ஆசை போட்டுவன். இனி இதாட்ட ரவுடித்தனம் பண்ணா ஒரு ரவுடித்தனத்தை பூண்டோட அழித்து போட்டுடுவேன். நீ ரவுடித்தனத்தை பூண்டோட அழிச்சிருவியா? நடக்காது மச்சி, நடக்காது. நீ ரவுடிங்க வேணானாலும் உன் உடம்புல இருக்கிற காதி ரவுடிங்க வேணும்னு சொல்லும். ஏன் தெரியுமா? உங்க காதிய காப்பாத்தினுங்கிறத இந்த ரவுடிங்க தான் மச்சி. சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் பட்டுணி, லஞ்சம், விபச்சாரம் இதெல்லாம் எப்படி அழிக்க முடியாதோ அதாட்டம் உங்களையும் எங்களையும் அழிக்க முடியாது மச்சி, முடியாது. அத உண்டு கடைசியா சொல்ற, நான் சொல்றத நீ கேட்கணும். இல்லங்காட்டி தொப்பி மேல ஊத்துனத உன் மூஞ்சி மேல ஊத்தாங்க. ஒரு ரவுடி பாத்தியில கலாட்டம் பண்ணி என் மூஞ்சில ஆசிரியர் ஊத்தினு பயமுறுத்திருப்பான். உங்க லாண்ட் ஆர்டர் என்னைய பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு யாருங்க முன்னாடியே காரி துப்பிட்டு போறான், நாளைக்கு அவன் சொன்ன வேலையை பண்ணி கொடுக்கலன்னா சட்டசபையில ஆசிரியர் ஊத்தினாலும் ஊத்துவான். அதுக்குள்ள அவனை பிடிச்சிருவான். நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய்ங்க நம்ம கையை எப்ப கடிக்கும் நம்ம வீட்டை காக்குற வாட்ச்மேன் கூட தெரியாது. இது தெரு பொறுக்கிற நாய்ங்க எப்ப கடிக்குமனு பயந்துகிட்டே இருக்க சொல்றியா சார்? அது மூடிய இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி உடைங்க. வா இன்ஸ்பெக்டர் மச்சி. போலீஸ் மச்சி, வாடா உன் குடும்பத்துக்கு ஆசிட் ஊத்துவேன், ஜாக்கிரத. கல்வி அமைச்சர் ஹரிச்சந்திர பிரசாத் அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு விழாவில் சம்பந்தம் இல்லாமல் நுழைந்து கலாட்டா செய்த குற்றத்துக்காகவும் ஆசிடை ஊற்றுவதாக பயமுறுத்திய குற்றத்துக்காகவும் ராஜா என்கிற ஆசிட் ராஜாவுக்கு ஐபிசி செக்ஷன் 323 மற்றும் 307 படி 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. மாமன் வாடா, விஷயம் தெரியுமா? என்னடா லேடு பக்கரி வரானா? 32 கொலைப்பட்டிருக்கானே அந்த லேடு பக்கரியா? என்ன இழவாயா, இனிமே டே நைட் டியூட்டி தான். ஏற்கனவே நம்ம தலையெழுத்து சரியில்லை, இதுல அந்த பக்கரி வேற வந்துட்டானா அவ்வளவுதான்.